தமிழ் சினிமாவில் மக்கள் செல்வனாக திகழ்ந்து வருபவர் நடிகர் விஜய் சேதுபதி இன்று ஒரு பிசியான நடிகராக பலம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என முழு பெண் இந்தியா நடிகராக மாறியிருக்கிறார் விஜய் சேதுபதி அதுவும் ஈரோ என்ற தன் வழக்கத்தை மாற்றி முழு நேர வில்லனாகவே மாறியிருக்கிறார் விஜய் சேதுபதி மட்டுமில்லாமல் மற்ற படங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் எடுத்து வருகிறார் ஹீரோவாக விஜய் சேதுபதியை பார்த்து ரசித்த ரசிகர்களுக்கு முதலில் ஏமாற்றத்தை தந்தாலும் வில்லன் ரோலில் அவர் கலக்கி வருவதை பார்த்து தலைவா நீ வில்லனாகவே கலக்கு என உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் இப்படி கிடைத்த கதாபாத்திரங்கள் கதைகள் என ஒன்றுவிடாமல் நடித்து வரும் விஜய் சேதுபதியின் இந்த முடிவுக்கு காரணமாக இருப்பது ரஜினிதான் என்று சொன்னால் யாராவது நம்புவீர்களா ஆனால் அதுதான் உண்மை பேட்ட படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது இடைவேளை சமயத்தில் ரஜினியுடன் பேசும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது விஜய் சேதுபதிக்கு அப்போது விஜய் சேதுபதியிடம் ரஜினி இப்போ எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என கேட்டாராம் அதற்கு விஜய் சேதுபதி தொடர்ந்து நடித்த படங்கள் பிளாப் ஆகின்றது என்பது போல கூறினாராம் அதற்கு ரஜினி ஒரு நடிகன்னா வந்த வாய்ப்பு எதுவாயிருந்தாலும் விடாமல் நடிக்கணும் சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிச்சரனும் எதையும் விடாதே என்று சொன்னாராம் அதை வேதவாக்காக எடுத்துக்கொண்டுதான் விஜய் சேதுபதி இப்பொழுது வரை பின்பற்றி வருகிறாராம் இதே மாதிரியான ஒரு அறிவுரையைத்தான் அஜித்துக்கும் அப்பவே சொல்லியிருக்கிறார் ரஜினி அதாவது ஒரு படபூஜைக்கு சென்றபோது அஜித்தும் ரஜினியும் சந்தித்துக் கொண்டார்களாம் அப்போது அஜித் தன்னுடைய நிலைமையை கூறினாராம் அதற்கு ரஜினி நீங்கள் வேண்டுமென்றால் பில்லா படத்தை ரீமேக் செய்து நடித்துப் பாருங்கள் என்று சொன்னாராம் அதன் பிறகுதான் அஜித்தின் மார்க்கெட் பெரிய அளவு உயர்ந்திருக்கிறது இந்த சுவாரஸ்ய சம்பவத்தை பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு கூறினார்